அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலாஹு வமன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலாஹ். வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. அம்மா பஅத், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மிக உன்னதமான ஒரு உறவை துவக்கி வைப்பதற்காக நாம் அனைவரும் இங்கே கூடியிருக்கிறோம். உயிர்களுடைய அடிப்படை அன்பு. இந்த அன்பு சம்பந்தமாக நம்ம நிறைய அன்பு, பாசம், காதல், நட்பு, கருணை எல்லா இடங்களிலும் எல்லாரும் பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதில் குறிப்பாக திருமண வாழ்க்கை என்பது அன்பின் அடிப்படையிலே நிகழ வேண்டிய ஒரு உறவு. யாருக்கு இதில் மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. அதில் குறிப்பாக திருமண வாழ்வை துவங்குகிற தம்பதிகளுக்கு பெரும்பாலும் திருமண நேரங்களில் இது போன்ற சபைகளில் பல்வேறு வகையான அறிவுரைகள் சொல்லப்படுவதை கேட்கிறோம், பரவலாக பார்க்கிறோம். ஆனால் உண்மையில் அன்பு குறித்து, காதல் குறித்து, பாசம் குறித்து யாருக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டால், திருமணம் முடிந்து சில மாதங்களை சில வருடங்களை கடந்தவர்களுக்கு தான் அதிகம் நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஆரம்ப நாட்களில் பெரிதா அன்பாயிரு அப்படின்லாம் யாருக்கும் யாரும் பேச வேண்டிய, பாடம் நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இயல்பு நிலைக்கு திரும்புகிற பொழுது அவர்களுடைய மனநிலையிலே மாற்றம் தெரிந்து யதார்த்த வாழ்வை புரிந்து கொள்ளக்கூடிய கட்டம் வருகிற பொழுது, அப்போ பல்வேறு குடும்பங்களில் பல்வேறு வகையான சிக்கல்களை, சிரமங்களை, சச்சரவுகளை, பிளவுகளை, கருத்து முரண்பாடுகளை நிறைய நாம் சமூகத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். பொதுவாக எந்த அளவுக்கு அது பேசப்படுகிறதுன்னு சொன்னால், சமுதாயத்தில் ஒரு சாதாரணமான ஒரு சொலவடையே உண்டாயிடுச்சு. வீட்டுக்கு வீடு வாசப்படி, எல்லா வீட்லேயும் பிரச்சனை இருக்கும், பிரச்சனை இருக்கலாம், அதை யாரும் தவிர்க்க முடியாது. ஆனால் பிரச்சனைகளே வாழ்க்கையாக அமைந்து விட்டால் அதை தவிர்ப்பதற்கு என்ன வழியோ அதை நாம் சிந்திச்சாகணும். அதுக்கு என்ன வழினா, ஒரே வழி தான், அன்பு தான் வழி, வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த அன்பை சரியான முறையிலே புரிந்து கொண்டு பரிமாற தெரிந்து கொண்டால் எல்லாருடைய திருமண வாழ்வும் மகிழ்ச்சியாக அமைந்துவிடும். யாருமே அதில் விதிவிலக்கே கிடையாது. அந்த அளவுக்கு எல்லாரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக, ஏன்னா ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய அமைதி நிம்மதி அப்படிங்கிறதே திருமண வாழ்க்கையினுடைய நிம்மதியில் தான் இருக்கிறது. தனி மனித வாழ்க்கையில், தாம்பத்திய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறவர்கள் கண்டிப்பாக சமூகத்தை சந்தோஷமாக வைத்துக் கொள்வார்கள். யாருக்கு அதிலே திருப்தி இல்லையோ, நிம்மதி இல்லையோ, அமைதி இல்லையோ, அவர்கள் இந்த சமுதாயத்தின் அமைதியையும் சேர்த்து குலைத்து விடுவார்கள். அப்போ நாம் மீண்டும் மீண்டும் பேச வேண்டிய ஒரே அம்சம் எது என்று கேட்டால், அன்பு சார்ந்த விஷயம்தான். அதுவும் பேசப்படுகிறது, எல்லா குடும்பங்களையும் பேசப்படுது. பேசப்படாமல் இல்லை, ஆனால் எப்படி பேசப்படுது அப்படின்னு கேட்டால், பிறர் மீது குறையாக பேசப்படுகிறது. அவன் என்கிட்ட அன்பாக இருக்கிறது இல்லை, அவர் என்கிட்ட அன்பாக இருக்கிறது இல்லை, அன்பாக பேசுறது இல்லை, அன்பாக பழகிறது இல்லை அப்படின்னு, இந்த தன்னுடைய எதிர்த்தரப்பினர் தனக்கு அன்பை தருவதில்லை, அன்பை பரிமாறிக்கொள்வதில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் எல்லா இடங்கள்லையும். ஆனால் உண்மையில் அன்புங்கிறது எப்படி இருக்கணும், அங்கிருந்து அன்பு வர வேண்டும் என்று சொன்னால், அதை நாம் எதிர்பார்க்காம, கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும், எதிர்பாளினிடமிருந்து, எதிர்த்தரப்பில் இருக்கிறவர்களிடமிருந்து நீங்கள் அன்பை தாருங்கள் என்று கேட்டு பெறுகிறவர்களாக இல்லாமல் அன்பை கொடுக்கிறவர்களாக நாம் மாறிவிட்டோம் என்று சொன்னால், பதிலுக்கு அங்கிருந்தும் அன்பு நமக்கு கிடைக்கப்பெறும். அப்போ ரெண்டு பக்கமும் அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் எப்போ வரும்னா, நான் அன்பை கொடுக்கணும். நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட அடிப்படையில் தான் எப்பொழுதுமே பெறுகிறவரை விட கொடுப்பவர் தான் சிறப்பிற்குரியவர். அல் எதுல் ஒல்யா ஹைருமின் எதி சுஃபிலா, நபிகளார் சொன்னார்கள், தாழ்ந்த கையை விட உயர்ந்த கை சிறந்தது, கீழுள்ள கையை விட மேலுள்ள கை சிறந்ததுன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், கீழுள்ள கை பெறுகிறது, மேலுள்ள கை கொடுக்கிறது. அது பணத்திற்கு மட்டுமல்ல, பணங்காசுக்கு மட்டுமல்ல, எல்லாத்துக்கும் அதுதான். கல்வி அறிவு இருக்கிறது, அறிவை பெறுகிறவரை விட அறிவை கொடுப்பவர் சிறந்தவர். ஞானம் இருக்கிறது, ஞானத்தை பெறுகிறவரை விட ஞானத்தை கொடுப்பவர் சிறந்தவர். மரியாதை இருக்கிறது, மரியாதையை தாய் என்று கேட்டு பெறுகிறவரை விட மரியாதையை பிறருக்கு அளிப்பவர் சிறந்தவர். அதுபோலத்தான் அன்பு என்று இருக்கிறது, அன்பை தர வேண்டும் என்று பிறரிடத்தில் எதிர்பார்த்து காத்திருப்பதை விட, நான் அன்பை தருகிறேன் என்று அன்பை கொடுக்கிறவர்களாக நீங்கள் மாறிப்போனால் உங்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும். அதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை, பெரிய கம்பசூத்திரம்லாம் ஒண்ணும் கிடையாது. அது எப்படி, ரொம்ப சின்ன சின்ன வழிமுறைகளின் வழியாக நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு பாடம் நடத்துகிறார்கள். சின்ன சின்ன காரியங்களை தொடர்ச்சியா நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க, இயல்பாக உங்கள் உள்ளத்திலே அன்பு ஊற்றெடுக்கும். அந்த அன்பை நீங்கள் பரிமாறிக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் மனைவியின் மீது,
நீங்கள் உங்கள் கணவரின் மீது அன்பாக இருக்கிறீர்கள் என்பதை அவ்வப்போது உங்கள் வார்த்தைகளால் வெளிப்படுத்திக் கொண்டே இருங்கள், உங்களுடைய செயல்பாடுகளால் வெளிப்படுத்திக் கொண்டே இருங்கள். முடிந்தவரை இரண்டு பேரும் இரண்டரை கலந்து எல்லா காரியங்களையும் ஒரே நேரத்தில் செய்யக்கூடியவர்களாக உங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் பார்க்கிற பொழுது முகம் பார்த்து பேசுங்கள். முகத்தை பார்ப்பது பல நேரங்களில் நம்ம யாரை பார்ப்பதற்கு தவிர்ப்போம், யோசிச்சு பாருங்க. யார் மீது கோபம் இருக்கிறதோ அவர்களுடைய முகத்தை பார்ப்பதற்கு தவிர்ப்போம். யார் முகத்தை பார்க்கறதை தவிர்க்கிறோமோ அவங்க மேல நாளுக்கு நாள் கோபம் அதிகரித்து கொண்டே போகும். எப்பொழுது கோபம் குறையும் அப்படின்னா, மலர்ச்சியோடு எதிரிலே வருகிறவர்களின் முகத்தை சிரித்த முகமாக, முகத்துக்கு முகம் பார்க்கக்கூடியவனா நீங்க மாறுங்க. கண்டிப்பாக அவர்களை பற்றி உங்களுடைய உள்ளத்தில் ஒரு அபிப்பிராயம் மாறும். நீங்க பெருசா அதுக்கு பெரிய பிராக்டிகல் பெரிய பரிசோதனைகள்லாம் தேவையில்லை. சாதாரணமா இப்ப நீங்க வர்றீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, அவங்கள பாக்குறீங்க, பார்த்த உடனே நல்ல முகம் மலர்ந்து சிரிக்கிறீங்க, முகத்தை பார்த்து பேசுறீங்க, பேசி பாருங்க அன்பு மலரும். இது நபிகளாரும் சொன்ன வழிமுறை, திருமறை குர்ஆனும் சொல்லுகிறது. லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்ன அறிவுரைகளை திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. யா புனைய என்று அழைத்து தன்னுடைய மகனுக்கு, நீ இறைவனுக்கு இணை இருப்பிக்காதே, உலகத்தை எல்லாம் படைத்த இறைவன் ஒரே ஒருவன் தான், இருவர் இல்லை, மூவர் இல்லை, பலர் இல்லை, கோடிக்கணக்கானவர்கள் இல்லவே இல்லை. அனைத்து நிர்வாகத்தையும் சிந்தித்து பார், அனைத்தும் ஒரே சீராக நேர்கோட்டில் இயங்குகிறது. அப்படியானால் யாரோ ஒருவன் தான் இவற்றை எல்லாம் படைத்து இயக்குகிறான் என்று அர்த்தமே தவிர, ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இந்த பூமியை இயக்கவில்லை, மனிதர்களை படைக்கவில்லை. அவ்வாறு நம்புவது என்பது மாபெரிய பாவம். அனைத்தையும் ஒருவனே படைத்திருக்கிற பொழுது ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் படைத்திருக்கிறார் என்று நினைத்தால் என்ன என்னவாகும்? அதை படைத்த இறைவனுடைய கண்ணியத்தை குறைப்பதில்லையா? ஒரு நிறுவனத்தை ஒரு தனி மனிதன் கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்கிறான், அவனை பாராட்ட வேண்டும், அவனை புகழ வேண்டும், அவனுக்கே அந்த நிறுவனத்தினுடைய அனைத்து புகழையும் சேர்க்க வேண்டும். இது யதார்த்தம், இது நியாயம். ஆனால் ஒருவனே பாடுபட்டு அனைத்தையும் உருவாக்கி இருக்கிற பொழுது ஊரில் இருக்கிறவர்களை, சம்பந்தமில்லாதவர்களை எல்லாம் அழைத்து வைத்துக் கொண்டு, இவர்களுடைய உழைப்பால், இவர்களுடைய சிந்தனையால், இவர்களுடைய தியாகத்தால் இந்த நிறுவனம் வளர்ந்திருக்கிறது என்று அந்த நிறுவனத்தை உருவாக்கியவருக்கு அருகிலே வைத்துக் கொண்டு பாராட்டினால் உருவாக்கியவனுக்கு எப்படி வலிக்கும்? ஏன்னா நான் உருவாக்கும் போது ஒருவையே கிடையாது, நான் சொந்த காசுல கஷ்டப்பட்டு இத்தனை நாள் தியாகம் பண்ணி வளர்த்துருக்கிறேன், என்னன்னு கேட்காதவனும், இதுக்கு ஒரு தூசி திரும்ப கூட அசைச்சு போடாதவனும் இன்னைக்கு வந்து இதுக்கு சொந்தம் கொண்டாடுறானா, கோபம் வருமா இல்லையா? ஒரு சாதாரண தனி மனிதனுக்கு இப்படி கோபம் வருகிறது என்று சொன்னால், சர்வ சக்த சர்வ லோகங்களையும் படைத்தாளுகிற இறைவனுக்கு அந்த கோபம் வருமா இல்லையா? வருவதற்கு நியாயம் இருக்கிறதா இல்லையா? கண்டிப்பாக நியாயம் இருக்கிறது. அதனால் தான் இறைவன் அவனுடைய இடத்திலே இன்னொருவர் வைக்கப்படுவதை கடும் கோபத்திற்குரிய பாவமாக, பெரும் தீமையாக எச்சரிக்கிறான். அதை லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொல்லுகிறார்கள். திருக்குறானிலே இறைவன் இந்த அறிவுரையை நமக்கு சொல்லுகிறான். இன்ன சிறுக்கல துல்முன் அலீம், இறைவனுக்கு இணையாக இறைவனுடைய ஆற்றல் வேறு யாருக்கேனும் இருக்கிறது என்று நீ கற்பனை செய்து விடாதே. இறைவன் என்ற வார்த்தையால் வேறு யாரையும் அழைத்து விடாதே. அது உன்னை பெற்றெடுத்த பெற்றோராக இருக்கலாம். பெற்றோரை மதி, பெற்றோருக்கு மதிப்பளி, பெற்றோருக்கு கண்ணியம் கொடு, பெற்றோருக்கு சேவை செய், பெற்றோரை உயர்ந்த இடத்திலே வைத்து போற்று, பாராட்டு, பணிவிடை செய். மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இறைவனுக்குரிய இடத்தை கொடுத்து என் பெற்றோரே துணை என்று நீ சொல்லலாமா என்றால் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அது பெற்றோராக இருக்கலாம், சூரியனாக இருக்கலாம், சந்திரனாக இருக்கலாம், நமது கரங்களிலே நாம் செய்து வைத்துக் கொண்ட சிற்பங்களாக இருக்கலாம், மரங்களாக இருக்கலாம், கொடிகளாக இருக்கலாம், ஜெண்டாக்களாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம், யாரும் இறைவனுக்கு நிகராக இல்லை என்பதை புரிந்து கொள் என்று தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொன்னார். இப்படி அறிவுரை நீண்டு கொண்டே வருகிறது. அதிலே ஒரு இடத்திலே சொல்லுகிறார், வலாத்து சாயிர் ஹத்தக்களின் நாஸ், உன் முகத்தை மனிதர்களை விட்டு திருப்பி விடாதே. நீ உன் முகத்தை அர்த்தம் வரும்பொழுது முகத்தை திருப்புறதுங்கிறது ரெண்டு அர்த்தத்தில் உள்ளது. ஒன்னு ஆணவத்தோடு பெருமையோடு நடக்காத என்பதும் அதற்குள்ளே இருக்கிறது. அதை தாண்டி நேரடியான பொருள் என்ன? முன்னால் வருகிற மனிதர்கள் வருகிற பொழுது முகம் திருப்பி நடக்காதே, முகத்துக்கு நேராக முகம் பார்த்து பேசு. இது யார் சொன்ன அறிவுரை? லுக்மான் என்ற ஒரு பேர் அறிஞர் தன்னுடைய மகனுக்கு சொன்ன அறிவுரை என திருக்குறான் நமக்கு பாடம் நடத்துகிறார். அப்படியானால் முகம் பார்த்து பேசுங்கள். யாருக்கு நான் சொல்லுகிறேன்? இது புதுமண தம்பதிகளுக்கு சொல்லுகிற செய்தி அல்ல. திருமணம் முடிந்து மாதங்களை கடந்து வருடங்களை கடந்து விட்டவர்கள் மீண்டும் உங்கள் வாழ்வை புதுப்பிக்க நினைத்தால், ஏதோ போகுதுப்பா வர்றோம் கல்யாணம், அதெல்லாம் கல்யாணமான புதுசுல புருஷன் முஞ்சாயி சந்தோஷம், பூ வச்சது என்ன, வண்டியில கூட்டிட்டு போனது என்ன, ஒரு ஊரா சுத்தினது என்ன, ஒன்ன மாதிரி உண்டா, அப்படியா இப்படியா, மானே தேனே மயிலே குயிலேன்னு புகழ்ந்தது என்ன, அதெல்லாம் ஒரு காலம்பா அப்படின்னு பேசுகிற திருமணம் ஆன பழையவர்களுக்காக நான் சொல்லுகிற செய்தி. ஏன்னா புதியவர்கள் இதை செஞ்சிருவாங்க, அவங்களுக்கு தனியா அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. செய்யாம இருக்கிற ஆள் யார்? பழைய ஆட்கள் தான். வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு, அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு, பத்து வருஷம் ஆயிடுச்சுங்கிறவன் சர்வ சாதாரணமா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சோர்ந்து போனதாக மாறி விடுகிறது. இல்லற இன்பம் என்பது குறைந்து விடுகிறது. இந்த இன்பத்தை அதிகரித்து வாழ்வை, உங்கள் குடும்ப மகிழ்ச்சியை மேம்படுத்திக் கொள்ள விரும்பினால் முகத்தோடு முகம் பார்த்து பேசுங்கள். கணவனையும் மனைவியையும் பார்க்கிற நேரத்தில் எல்லாம் புன்முறுவலோடு பாருங்கள்.
எப்பொழுது பார்த்தாலும் எதிராளியை பார்ப்பதை போல காரசாரமாக முகத்தை கடுகடுவென்று வைத்துக் கொண்டு உங்கள் உறவுகளை, குடும்ப இல்லங்களை நீங்கள் அலங்கரிக்காதீர்கள். நீங்கள் செய்கிற வேலைகளை சேர்ந்து இணைந்து செய்வதற்கு முயற்சி எடுங்கள். குறிப்பாக நீங்கள் குளிக்கிறீர்கள் என்று சொன்னால், தம்பதியர்கள், கணவன் மனைவியர்கள் இயன்ற வரைக்கும் சேர்ந்து குளிப்பதற்கு வாரத்தில் ஒரு நாளாவது திட்டமிடுங்கள். அதற்கு வாய்ப்பில்லை என்றால் குறைந்தபட்சம் மாதத்தில் ஒரு நாளாவது திட்டமிடுங்கள். இரண்டு பேரும் சேர்ந்து குளித்தல் என்பது அது சாதாரணமா பார்த்தா அதுல என்ன, அதெல்லாம் புள்ள பிறந்து எல்லாம் கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு இப்பவும் போட்டு நினைக்காதீங்க. மரணம் வரைக்கும் உங்கள் மகிழ்ச்சி தொடர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் சில சின்ன சின்ன ஆசைகளை நீங்கள் தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டேதான் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் அவர்கள் இந்த வழிமுறைகளை எல்லாம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், பாடமாகவே நடத்தி காட்டுகிறார்கள். உங்கள் மனைவியரோடு சேர்ந்து உண்ணுங்கள், உங்கள் கணவரோடு சேர்ந்து உண்ணுங்கள், சேர்ந்து குளியுங்கள். ஒன்றாக குளித்தல் மலேசியாவில் நடைபெற்ற ஒரு நீதிமன்ற ஒரு வழக்காடு மன்றத்தில் நீதிமன்றத்தில் நடைபெற்ற ஒரு விவாகரத்து நிகழ்வின் பொழுது அங்கிருக்கிற நீதிபதி வழங்கிய ஒரு சட்டம், ஒரு தீர்ப்பு அங்கிருக்கிற மக்களுக்கு ஒரு சட்டமாகவே போடப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வந்தது. என்ன செய்தி? வேறொன்றுமில்லை, விவாகரத்தை தள்ளி போடுவதற்கு நீங்கள் ஒரு மாத காலம் கணவனும் மனைவியும் இரண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து குளித்து விட்டு அதற்கு பிறகு மீண்டும் விவாகரத்து தேவை என்றால் நீதிமன்றத்தை நாடுங்கள் என்று மலேசிய நீதிமன்றம் தீர்ப்பளித்ததாக பத்திரிகையில் சமீபத்தில் ஒரு செய்தி வந்தது. அப்ப விவாகரத்தையே தள்ளி போடுகிற ஆற்றல் சேர்ந்து குளிக்கின்ற இந்த குளித்தலுக்கு இருக்கிறது என்று சொன்னால் மகிழ்ச்சியை பெருக்கிறது என்றுதானே பொருள். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை நாம் ஏன் பெருக்கிக் கொள்ளக் கூடாது? 5 வருடம் 10 வருடம் ஆகிவிட்டது என்று சொன்னால் இதையெல்லாம் மூட்டை கட்டி வைக்க வேண்டும் என்று எந்த மடையை நமக்கு சொல்லித்தந்தால், நமக்கு நாமே சொல்லிக்கொண்ட செய்திகளா? இல்ல, அதெல்லாம் அப்படி இல்லை இப்படி இல்லை, எதுக்கு தேவையில்லாம சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் வாழ்க்கை. அதுபோல நாம் நம்முடைய குடும்பத்திலே இருக்கிற அந்த ரோல்ல இன்னும் ரொம்ப நெருக்கமாக கவனமாக, குறிப்பாக ஆண்கள் குடும்பத்தை வழிநடத்துகிற திருமணமான புதிதில் அல்லது சில மாதங்கள் வருடங்கள் கழித்தாலும் சரிதான், ஆண்களுக்கான ரோல் மிக மிக முக்கியமானது. குடும்பத்திலே எழுகிற வெளியிலிருந்து ஒரு பெண்ணை மனமுடித்து நம்முடைய வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்து விட்டோம் என்று சொன்னால் அவளுக்கு இது புதிய வீடு, அந்நீரில் வசிக்கிற வீடு. ஒரு ஒப்பந்தத்தின் வழியாக இரண்டு பேரும் ஒன்றாக இணைந்து ஒரு வீட்டிற்குள்ளே வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் ஒரு அவள் வாழ்ந்த வாழ்க்கை வேறு, அவருடைய உணவு சூழல் வேறு, அவருடைய குடும்ப அமைப்பு வேறு, எல்லாமே வேறு. அனைத்தையும் தியாகம் செய்து விட்டு இங்கே வந்திருக்கிறாள். அப்படியானால் அதிலே அவள் எத்தனை பெரிய துன்பங்களை சந்திப்பாள் என்பதை ஆண்களாகிய நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சாதாரண தியாகம் என்று எண்ணுகிறீர்களா? உண்மையிலே பெரிய தியாகம். உணவில் இருந்து ஒவ்வொன்றிலேயும் சிக்கல் சிரமங்களை சந்திப்பாள். அவள் வேற மாதிரி சாப்பிட்டுருப்பா, வேற மாதிரி சாப்பாட்டு உணவு பழக்க முறை வீட்டில் நல்லா கார சாரமாக சட்டத்திட்டமாக வச்சு சாப்பிட்டு சமையல் பண்ணி கொடுத்து அவளை பழக்கி விட்டுருப்பாங்க. 18 வருஷம் 20 வருஷம் அப்படியே பழக்கப்பட்டிருப்பா. நம்ம வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வைப்பா, வாப்பாவுக்கு ப்ரெஷரு அதனால யாருமே உப்பு போடாமல் சாப்பிட்றோம், உமாவுக்கு சுகரு அதனால யாருமே சீனி போடாமல் டீ குடிக்கிறோம் அப்படின்னு ஆரம்பித்து அதையெல்லாம் குடிச்சு ஒவ்வொரு விஷயத்திலையும் தம்பிக்கு அது அண்ணனுக்கு இது இப்படியாக மாறி 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 இந்த சூழலுக்கு அவள் பழக்கப்படுவதற்கே பல நாட்கள் ஆகும். ஆனால் நம்முடைய சமூக அமைப்பு எப்படி இருக்கிறது? பெரும்பாலும் வெளியிலிருந்து வந்திருக்கிற மருமகளை கொண்டாடுகிற சமூகமாக இருக்கிறதா அல்லது குறை சொல்லுகிற சமூகமாக இருக்கிறதா? பெரும்பாலும் குறைகள் தான் மிகுதியாக இருக்கிறது. தன் வீட்டிலே தான் பெற்றெடுத்த மகள் இன்னொரு வீட்டுக்கு செல்லுகிற பொழுது அங்கே மகிழ்வாக இருக்க வேண்டும், எல்லா சுதந்திரத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற தாய்மார்கள் தன் மகனுக்கு மனமுடித்து அழைத்து வருகிற அந்த பெண்களும் அதுபோல மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று என்ன வேண்டுமா இல்லையா? எத்தனை தாய்மார்கள் எண்ணுகிறார்கள். சின்ன சின்ன விஷயத்திலையும் குறைகள் சங்கடங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு இடைப்பட்ட தாய் ஒருபுறத்திலே மனைவி ஒருபுறத்திலே என்று இரண்டு பேருக்கும் இடைப்பட்ட நிலையிலே நிற்கக்கூடிய கணவனுடைய ரோல் மிக மிக முக்கியமான ரோல். நீங்க உங்க ரோலை கரெக்டா புரிஞ்சு கரெக்டா நடந்தீங்கன்னா மகிழ்ச்சி தொடரும். உங்களுடைய உங்களுக்குரிய கடமைகளை சரியாக செய்தால் உங்களுடைய மகிழ்ச்சி தொடரும். இல்லை என்று சொன்னால் மகிழ்ச்சி குழி தோண்டி புதைப்பதற்கு நீங்களே காரணமாகி விடுவீர்கள். ஏன்னா ரெண்டு பக்கத்திலிருந்து புகார் வரும், புகார் வராமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு தமிழ்ல சொல்லுவான். குற்றம் குறைகளோடு தான் மனிதர்கள் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு குற்றம், மனைவி வந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, அத்தாவா இருந்தாலும் சரி, அண்ணனா இருந்தாலும் சரி, ஒன்னா சேர்ந்து இருக்கிற நேரத்தில் பல தவறுகள், பல பிழைகள், பல குற்றங்கள் ஒருவருக்கொருவர் கண்டுகொண்டே இருப்பார்கள். அது வெறுப்பை தரலாம், கோபத்தை தரலாம். அந்த கோபம் சில நேரங்களில் அதிகரிக்கலாம், சில நேரங்களில் உடனேயே மறைந்து போகலாம். ஆனால் அது இருந்து கொண்டேதான் இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் இங்கிருந்து கொண்டு வரும், அங்கிருந்து கொண்டு வரும், ரெண்டுக்கும் பேலன்ஸா போகணுமா இல்லையா? பல நேரங்களில் பல ஆண்கள், பல பிள்ளைகள், நாங்கள் வந்து அம்மா பார்க்க மதிக்க சொல்லி இருக்கிறது, எனவே நான் அம்மா பிள்ளைன்னு சொல்லி
மனைவியின் உரிமைகளை தூக்கி எறியக்கூடிய சில கணவர்களை பார்க்கிறோம். அவர்களின் குடும்ப வாழ்வு மகிழ்ச்சியாக இருப்பதில்லை. அதுபோல மனைவியே கதி, என்னை நம்பி வந்திருக்கிறாள், அவளது உரிமையை நான் பாதுகாப்பேன் என்று சொல்லி தாய்க்கு செய்ய வேண்டிய வேலைகளை அவளிடத்திலே முறைத்துக் கொள்கிற பிள்ளைகளையும் பார்க்கிறோம். அவர்களின் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்க போவதில்லை. இரண்டுக்கு இடைப்பட்ட நிலையில அப்படி பேலன்ஸ் ஆக, கத்தி மேல் நடப்பதை போல, கயிறு மேல் கழிகொண்டு நடக்கின்ற அந்த கூத்தாடிகளைப் போல மிக கவனமாக உங்களின் செயல்பாடுகளை நீங்கள் அமைத்துக் கொண்டால் மகிழ்ச்சி தொடரும். அங்கிருந்து மனைவியிடமிருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வரும், உங்க அம்மா அப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்க. சரி, நான் என்னன்னு கேட்கிறேன். உடனே போய் எம்மா நீ இப்படி சொன்னியாம முடிஞ்சு போச்சு, ஊத்தி மூடிட வேண்டியதான். அப்படியே நான் போய் கேட்கிறேன்னு மூச்சுக்கிட்டாம போயிட வேண்டியதான். அந்த பக்கம் அந்த கேட்டுட்டு வந்துடுறேன், போயிட்டு வந்து புதுசா வேற ஏதாவது கதையை சொல்லிக்க வேண்டியதான். அது அப்படி ஆயிடுச்சான், கேட்டேன் என்ன பண்றது அம்மா அப்படி அப்படின்னு வேற புதுக்கதையை சொல்லணுமே தவிர, இந்த எங்க அம்மாட்ட கேட்டுட்டு வந்துடுறேன். நேரா போய் அம்மாட்ட போயிடுனா, இவனை பெத்து வளர்த்து ஆளாக்கி கஷ்டப்பட்டேன், அவன் மொஞ்சாதிக்க வேண்டி ஏன்ட்டே வந்து பேசானா இவன் அப்படின்னு அம்மா ஆரம்பிக்க, முடிஞ்சு போச்சு சார், குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்குமா? அதுபோல தாயிடத்திலிருந்து போகாத வரும், அவங்க அப்படி இப்படிம்பாங்க. உடனே இந்தாம்மா அப்படின்னு இங்கே வந்து நின்றுக்கிட்டு, எங்க அம்மாட்ட அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு அம்மாவுக்கு வேண்டி பரிந்து பேசிக்கொண்டு மனைவி இடத்துல ஆர்டர் போட நினைத்தால் அதிலேயும் சிக்கல் வரும். ஏனென்று சொன்னால் பெண்களுடைய அரசியல் என்பது சாதாரண அரசியல் அல்ல. உங்களுக்கு வெளியில் சொன்ன 2 மீட்டர் மட்டும்தான் தெரியும். டீய கொண்டு வச்சாத்தா டங்குன்னு வச்சுட்டு போறாத்தா யாரு அம்மா மகன் சொல்லுவாங்க. ஒரு மரியாதை இருக்கா? ஒரு பாசமா பக்குவமா கொண்டு வைக்க கூடாது? டீ டம்ளர் கொண்டு டங்குன்னு வைக்காள, அவ என்னென்ன வைக்கா அப்படின்னு அம்மா கேட்ட உடனே இவ கேட்ட கேள்வி மட்டும்தான் மகனுக்கு தெரியும், ஆணுக்கு தெரியும். ஆனால் அம்மா செய்த குசும்பு வேலை என்ன அது தெரியுமா? இல்ல அம்மானா குசும்பே செய்ய மாட்டாங்கன்னு எதுவும் விதி இருக்கிறதா? இருக்கத்தான் செய்யும். அங்கேயும் என்ன வார்த்தை, அது ரொம்ப நுணுக்கமாக, ஆண்கள் எடுத்து வீசுகிற ஆயுதங்கள் கண்களுக்கு எதிரிலே புலப்படும், பெண்கள் வீசுகிற ஆயுதங்களை கண்களால் கண்டறிய முடியாது. அது அரசியலிலே மிகப்பெரிய சாதுரியம், யாருக்கு இருக்கிறோ அவர்களால் மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும். அப்படிம்பாங்க அம்மா. அந்த ஊன்று சாதாரணமா வெளியில தனியா எடுத்து பார்த்தா பொருளே இல்லாத ஒரு வார்த்தை ஊ. ஆனா எந்த இடத்துல அந்த ஊ வந்து உட்காருதோ அந்த இடத்தை வச்சு மாறும் பாருங்க பஞ்சாயத்து, இருக்குமா இருக்காதா? இருக்கத்தான் செய்யும். எனவே இங்கிருந்து கேட்பதை இங்கே முடிப்பது, அங்கிருந்து கேட்பதை அங்கே முடிப்பது, இரண்டுக்கும் இடையிலே நல்வார்த்தைகளை பரிமாறுவது, நீ அப்படி சொன்னாயே இப்படி சொன்னாயே என்றெல்லாம் இருவரையும் வைத்து மத்தியஸ்தம் செய்கிறேன் என்கிற பெயரால் நீங்கள் நீதிபதியாக மாறாமல் இருந்தால் மகிழ்ச்சி தொடர்கிறது என்று பொருள். இப்படியாக பல்வேறு வழிமுறைகள் நாம் கற்று அறிந்து கொள்வது, அனுபவத்திலே கற்பது ஒன்று, பிறருடைய அனுபவத்தின் வழியாக கேட்டு அறிந்து கொள்வது ஒன்று என்று பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. இயன்ற வரைக்கும் அவற்றை எல்லாம் கடைபிடித்து நான் அன்பை கொடுப்பேன், அது தாய்க்கும் அன்பை கொடுப்பேன், மனைவிக்கும் அன்பை கொடுப்பேன், மாமனாருக்கும் அன்பை கொடுப்பேன், கணவருக்கும் அன்பை கொடுப்பேன், கொடுக்கிறவனாக இருப்பேன், எடுக்க வேண்டும் என்கிற ஆசை எனக்கு இல்லை என்று நீங்கள் முடிவெடுத்தால் அன்பு அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமையும். அன்பு அனைத்தையும் தீர்த்துவிடும். எவ்வளவு பெரிய சிக்கலையும் சரி செய்யக்கூடிய ஆற்றல் அதற்குண்டு. பெண்களுடைய இந்த சாதுரியமான அரசியலை பற்றி நபிகளார் சொல்லும் பொழுது ஒரு அழகான செய்தி சொன்னார்கள். உடல் பலத்திலே கூட குறைவானவளாகத்தான் பெண் இருக்கிறாள், ஆனால் ஒரு பெண்ணை போல ஒரு படைப்பை நான் கண்டதில்லை. மாராய்து மின் நாக்கி சாத்தி வை மின் நௌ தீனின் அது ஹபலில் உப்பி ரஜுலில் ஹாசிம். பல்வேறு வகைகளில் பலவீனம் அவளுக்கு இருக்கிறது, ஆனால் உறுதி நிறைந்த ஆண்களை கூட வீழ்த்தி விடுகிற ஆற்றல் படைத்தவளாக ஒரு பெண் இருக்கிறாளே, அது ஆச்சரியமானது என்று நபிகள் நாயகமே சொல்கிறார்கள். பார்ப்பதற்கு படைப்பு பலவீனமானது, ஆனால் செய்கின்ற வேலை மிகப்பெரிய இரும்பு கோட்டைகளையே தகர்த்து விடுகிற வேலைகளை எல்லாம் செய்து விடுவார்கள். ஆகையினால் இரண்டு பேரும் அதுவும் சில மாதங்களை வருடங்களை கடந்தவர்களாக இருந்தால் அன்பு நிறைந்ததாக உங்கள் இல்லத்தை மாற்றுங்கள், அன்பை கொண்டு இல்லத்தை அலங்கரியுங்கள். அன்புதான் அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வை தவிர அதிகாரமோ அடிதடியோ நக்கல் பேச்சுக்களோ ஏளனங்களோ லாஜிக் வாதங்களோ, ஏனெனில் பெரும்பாலும் அப்படிப்பட்ட வாதங்களை அதிகம் பார்க்க, நீங்க தான் அப்படி செஞ்சீங்க, நீங்க அப்படி செய்ய போய்த்தானே நான் கேட்டேன், ஒன்றுக்கு ஒன்றுக்கு பதில் சொல்லி நான் என் தரப்பு சரி என்று வாதம் செய்கிற வாதங்களை விட எந்த வாதங்களும் இல்லாத மௌனங்களும் எந்த வாதங்களும் இல்லாத அன்புகளும் உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். சமீபத்தில் மிக பிரபலமான கதை சொல்லியாக ரேடியோவில் திகழ்ந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர் சொன்ன ஒரு கதையை கேட்கிற வாய்ப்பு கிடைத்தது. அவர் ஒரு நாள் ரேடியோவில் சொல்கிறார், கணவன் மனைவிக்கு இடையிலே பிரச்சனை,
தொடர்ந்து சண்டை சச்சரவுகளா ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனா பக்கத்து வீட்டுல பாக்குறாங்க, பக்கத்து வீட்டுல ரொம்ப சந்தோஷமா, ஒரு சண்டையும் இல்ல, வீட்டுல உள்ள சத்தம் வெளியே வர்றதில்ல. அவங்கள பார்த்தா இந்த பொம்பளைக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, இவ்வளவு சந்தோஷமா குடும்பம் நடத்துறாங்க, நமக்கு இப்படி ஒரு குடும்பம் வாய்க்கலையே. சரி அவன் ஒரு ஐடியா கேட்டுட்டு வருவோம் அப்படின்னு பக்கத்து வீட்டு காரணத்துல வந்து ஐடியா கேட்க வர்றாங்க. வந்தா அவர் சொல்றார், இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லம்மா, ஏதாவது பிரச்சனை வரும் அதை தீக்கிறது பெரிய ரொம்ப ரொம்ப சுலபமான வேலை, என்ற ஒரு மருந்து இருக்கு, அந்த மருந்து நீ சாப்பிட்டு முடிஞ்சு போச்சு, அந்த மருந்து ரொம்ப சிம்பிளா உங்க பிரச்சனையை தீர்த்துரும் அப்படின்னு. அப்படியா உடனே கொடுங்க, எவ்வளவு காசுனாலும் பரவாயில்ல வாங்கிக்கிறேன், குடும்ப பிரச்சனையை தீர்க்கணும், அது எப்படி சாப்பிடணும்னு சொல்லித்தாங்க. உடனே மருந்து பாட்டில் எடுத்து கொடுத்தாரு, எடுத்து கொடுத்த உடனே கொடுத்துட்டு சொன்னாரு, வீட்டில் பிரச்சனை வரும், கோபத்தோடு வருவாரு, அது ரெண்டு பேருக்கும் பொருந்தும், ஆணுக்கும் பெண்ணுக்கும், மகிழ்ச்சியாக இல்லத்தை அலங்கரிக்க நினைக்கிற ஆண் பெண் இருவருக்கும் பொருந்துகிற செய்தி, மனைவியும் சண்டையிடலாம், கணவரும் சண்டையிடலாம், அப்படி சண்டையோடு ஏதேனும் ஒரு குறைகளை சொல்லிக்கொண்டு கேட்கலையே, கேட்டால் தானே பதில் சொல்லணும், சும்மா மௌனமாக இருக்கு. அப்போ ரெண்டு பேரும் சண்டையிடலாம், அப்படியான ஒரு கோபத்தோடு எதிர்த்தரப்பினர் வருகிற பொழுது, கணவரோ மனைவியோ வரும் பொழுது இவர் சொல்லி கொடுக்கிறாரு, நீ என்ன பண்ணு, இந்த மருந்தை எடுத்து ஒரு ரவுண்ட்ஸ் வாயில ஊத்து, வாயில ஊத்துனா வாயில ஊத்தினோடனே முழுங்கிட கூடாது, எல்லா மருந்தும் வாயில ஊத்தி தொண்டையில இறக்கிடணுமோ, இது உடனே இறக்க கூடாது, நல்ல உமிழ்நீரோட கலக்கணும். அதுக்கு எவ்வளவு நேரம் தேவை, 4 நிமிஷம் தேவை. 4 நிமிஷம் இந்த வாயில இந்த மருந்தை ஊத்தி வச்சுட்டு அதுக்கு பிறகு முழுங்கிரு, இப்படியே தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே வந்தனா ஒரு பிரச்சனையும் இல்லை குடும்பத்துல. அப்படி அதே மாதிரி மறுநாள் வீட்டை கதவு திறந்தார் கணவர், வரும்பொழுதே காலில் எள்ளும் கொள்ளும் வெடிக்க பேச ஆரம்பித்தார். உடனே இந்த அம்மா எந்த பதிலும் சொல்லலை, வீட்டுக்குள்ளே நேராக போச்சு, பீரோல் கதவை திறந்துச்சு, மருந்தை எடுத்துச்சு, டக்குன்னு ஊற்றிச்சு, 4 நிமிஷம் நாக்கில் வச்சு அப்படியே மெண்டு 4 நிமிஷத்துக்கு பிறகு உள்ளே இறக்கிடுச்சு. இப்படியே ஒரு வாரம் 10 நாள் போச்சு, பிரச்சனையை தீர்ந்து போச்சு, ரொம்ப சந்தோஷம் அந்த அம்மாவுக்கு, ஐயா நீங்கள் கொடுத்த மருந்து இருக்குதே ரொம்ப சூப்பரான மருந்து, உலகத்தில் உள்ள பல பிரச்சனைகளுக்கு பல குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு தர மருந்து வச்சிருக்கிறீ, நான் இதை எல்லாத்துக்கும் கொடுக்க போறேன், என் சொந்த பந்தங்களுக்கு வாங்கி கொடுக்க போறேன், தெருவில் சண்டை போடுறவனுக்கெல்லாம் கொடுக்க போறேன், அதனால மருந்து பூரா எனக்கு ஹோல்சேலில் கொடுங்கன்னு இந்த அம்மா போய் கேட்க. அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, வேற ஒன்றும் இல்லைம்மா மருந்து தானே, உன் வீட்டில் கார்பரேஷன் வாட்டர் தண்ணி டேப் வச்சிருக்கியா, டேப்பை தோற வரும், அந்த வருத தண்ணி, அந்த தண்ணி தான் நான் கொடுத்த மருந்துன்னார். என்ன தண்ணி எப்படியா மருந்தா போச்சு, வேற ஒண்ணும் இல்ல, பதிலுக்கு பதில் லாஜிக்கு கருத்து என் தரப்பு நியாயம்னு பேசி கொண்டிருக்கிற வாசலை அடைக்கிற வேலையை நான் செய்தேன், நான் எந்த மருந்தையும் தரல. 4 நிமிஷம் வாய்க்குள்ள ஊத்திட்டு வாயை மூடுனல்ல, இந்த வாயை மூடுனதே பல பிரச்சனைக்கு தீர்வாக அமைந்து விடும், வாயை மூடாமல் தொடர்வதுதான் பல்வேறு சிக்கல்களை அதிகரித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவர் சமீபத்திலே சொன்ன ஒரு கதை ஒன்று, அது கதையாக இருக்கலாம் ஆனாலும் கூட கருத்தாளுமிக்க செய்தி அதற்குள்ளே இருக்கிற, இந்த விஷயங்களை எல்லாம் உள்வாங்கி மகிழ்ச்சியான இல்லறத்திற்காக ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மனைவியும் பாடுபட்டு தம் இல்லத்தை அன்பானதாக மாற்றுவோம், ஒட்டுமொத்த சமூகமும் அன்பானதாக மாறும். அதே நேரத்தில் இஸ்லாமிய திருமண நிகழ்வு முறை என்பது இது போன்று மிக சுருக்கமான, எந்த எளிமையான ஆடம்பரங்கள் இல்லாத திருமணத்தை தான், சடங்கு சம்பிரதாயங்கள் இல்லாத திருமணத்தை தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அந்த அடிப்படையிலே இந்த திருமணமும் வரதட்சணை கிடையாது, சடங்குகள் கிடையாது, மத குருமார்களுடைய மந்திர உச்சாரணங்கள் என்று எதுவும் இல்லாமல் ஒரு புரிதலோடு ஒப்பந்தம் செய்து கொள்கிற திருமணமாக இந்த திருமணம் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இன்றைய தினத்திலே மணமுடிக்கக்கூடிய மணமக்கள் இருவரின் வாழ்வையும் இறைவன் அருள்நிலைந்ததாக ஆக்கி வைக்கட்டும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வாகிர தாவானில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.